வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் மிகப்பெரிய ஜாமவான்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து மூணு சாங் வந்து நான் பண்ணியிருக்கேன், டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வாய்ப்பளித்த இயக்குனர் ராஜ்மோகன் அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது அவள் ஹாப்பியாக ஒர்க் பண்ணியிருக்கோம், சந்தோஷமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு சாங் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாரு, கொடுத்தாரு. அதுக்கப்புறமேட்டு அடுத்த சாங் அப்படின்ட்டு மூணு சாங் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த படம் மூலமா இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே கண்டிப்பாக ஒரு அட்ரஸ் கிடைக்கும் அப்படின்றது நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நல்லா தெரியும். பட் இப்போ இங்கே இந்த ட்ரைலரு சாங்கு இப்போ இவங்க எல்லோரும் பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ஸ்டேஜ் தான் ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறது. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் எனக்கு என்னை வாழ்த்தவும் என் படத்தை வாழ்த்தவும் வந்திருக்கு ரொம்ப நன்றி. ஊடக நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. நான் முதல்ல நன்றி சொல்லணும்னா என்னோடய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான். ஏன்னா இந்த ஸ்டேஜில் எனக்கு கொண்டாந்து உட்கார வச்சது அவங்க தான். இதில் வேறு எதுவும் அது இல்லை. அதேமாதிரி என் டைரக்டர் விடியல் சார் சொன்னார், ப்ரொடியூசர் டைரக்டர்னு. ப்ரொடியூசராக தான் இருந்தார் அவர், டைரக்டராக அடுத்ததாக தான் இருந்தார். ஏன்னா எங்கேயும் என்னை விட்டு கொடுத்ததில்லை. எனக்கு அவருக்கும் 1000 சண்டை வரும், ஆனால் எங்கேயுமே அதை வெளியே காட்டிக்காமல் எனக்கு இப்போ ப்ராடக்டில் ரொம்ப சிறப்பாக எடுத்து கொடுத்தாரு. அதேமாதிரி இந்த விழா நாயகன் கிறிஷ் தம்பி, எந்த இடத்துக்கும் எதுக்குமே சணங்காமல் ஏன்னா என்ன கேட்கணும் என்ன பண்ணணும், தம்பி இந்த மாதிரி இல்லை இது மாதிரி இருக்குது இதாக இருக்குண்ணா சரி நான் பார்த்து போனேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த இதில் டெக்னீஷியன் கேமராமேனாக இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் என்னோடய டீம் இருக்காங்க. நான் ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி எங்களை நாங்கள் பிரிச்சுக்க விரும்பலை. எங்கள் டீம் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்தை இந்த அளவுக்கு இந்த மேடைக்கு கொண்டாந்து விட்டுருக்கு. அதேமாதிரி சுரேஷ் மாமா, அன்றைக்கி மட்டும் அன்றைக்கி அவங்க பேசலை கையெழுத்து போடலன்னா இன்றைக்கி இந்த பாட்டை நான் இங்கே பார்த்துருக்க முடியாது. அதனால் அவருக்கு ரொம்ப நன்றி. உறவுன்றதை மீறி ஒரு தயாரிப்பாளரோட கஷ்டம் அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அன்றைக்கி வந்து ராத்திரி நின்னாங்க. அதேமாதிரி ராஜன் அப்பாவும் எந்த ஒரு பிரச்சனையாலும் ஃபோன் பண்ணி சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்காக பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கும் பண்ணணுன்றது தான் எங்களோட ஆசை. ஏன்னா எனக்கு இதை விட்டால் வேறு தொழில் தெரியாது. ஏன்னா அப்பாவுக்கு அடுத்து நான் இங்கே வந்திருக்கேன், என் மகன் எப்படின்றது தெரில. பட் எனக்கு இதுதான் இது. என்னை இதில் இல்லை வெளியே துரத்தி விட்டாலும் வேற எங்கேயும் போக தெரியாது. சினிமா தான் என்னோடய வாழ்க்கை. அதனால் இங்கே வந்த என்னை இந்த படத்தை பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எனக்கு வேறு எதுவும் பேச தெரில. அதேமாதிரி இவ்வளோ தூரம் இருந்து கூட இருந்து எனக்கு விடியல்ராஜண்ணா ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணாலும் அதை சரி செய்யறதுக்கு என் கூடையே இருந்து எனக்கு மூத்தவர் மாதிரி எனக்கு இருந்து இந்த அளவுக்கு இன்றைக்கி கொண்டு வந்து விட்டுருக்குன்னா அதில் அவரும் ஒரு பங்கு இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். வருகை புரிந்துள்ள அனைத்து மேடையில் இருக்கும் பெரிய மனிதர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊடகத்துறைக்கு தொலைக்காட்சிகளுக்கு எங்கள் சேலமுற தொழில் சபையின் சார்பகம் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேராக படத்துக்கு போயிடுவோம். படம் ரொம்ப சூப்பர். எடிட்டிங் பின்னு எடுத்திருக்காங்க. இசை பாடலில் டான்ஸோட அந்த ஒவ்வொருத்தருடைய முகத்துலேயும் புதுமுகங்கள்லாம் முகமே பேசியிருக்குது, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. படத்தில் டைரக்டர் ராஜமோகனுடைய திறமை அற்புதமாக பண்ணியிருக்காங்க. புதுமுகமாகவே தெரியல சார் படத்தில் டான்ஸை. அந்த டான்ஸை கூட அவங்களுடைய ஃபேஸ் பேசு ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் ப்ரொடியூசர் 15 படங்களுக்கு மேலே போன தடவை தான் நானும் எங்கள் ஐயா ராஜா எவங்க பேசணும், யோ நீ 38 கடை நடத்துகிற பிரியாணி கடை, எங்கள் போலீஸூர் எவனாவது 5 படம் எடுத்துகிட்டு போனான்னு கேட்டார். சார் பாருங்கள், 5 படத்தை தாண்டி அவர் பிள்ளையும் கொண்டு வந்துவிட்டு பேரனையும் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் இப்போ பூண்டைய வாரியாக மாறியிருக்காரு, எங்கள் பிரியாணியில் மறந்துக்கிட்டு இருக்குது. நான் பிரியாணியிலேருந்து சினிமாவுக்கு போனேன், இவர் சினிமாவிலேருந்து பிரியாணிக்குள்ளே வந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை. அவர் அன்பு கோரிக்கை கேட்டு எனக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பை கொடுத்து பேசுகிறதுக்கு நானும் ஒரு ப்ரொடியூசராகவும் இந்த சினிமாவில் அறிமுகமாயிருக்கிறேன். ரெண்டு படங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். முடியும் தருவா எனக்குது. கிட்டத்தட்ட 30 பிறகு இயக்குனர் இமயமும் வைரமுத்து இளையராஜா மூணு பேரும் என் படத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள இணைச்சிருக்கிற பெருமை இவருடைய அன்பு பணிவுக்காக அதை செய்திருக்கிறோம். இளையராஜா இசை, வைரமுத்து வரி, கதை வசனம், பாரராஜா நடிக்கிறாரு, சத்யராஜ், சீமான், சினேக, முத்துக்கால, ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. 10 ஹீரோனி, ஸ்பெயின்லேருந்து ஒரு பொண்ணு, எனக்கு 10 கேரக்டரு நல்லா நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன. ஏன்னா ஊடகத்துறைக்கு தெரியுன்ற இளைஞர்களுக்கு தெரியும் என் வாழ்க்கை வரலாறு. இந்த படத்தில் அட்ரஸுங்கிற அதே அட்ரஸ் இல்லாத ஊரில் பிறந்தவன் தான் நான். என் ஊர் பேர் மலங்காடு. நான் எடப்பாடின்னு சொல்லுவேன், எடப்பாடி சிட்டி. நான் வாழ்ந்தது மலங்காடு. பள்ளிக்கூடம் 4 தான் படித்தேன். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அதோட அதுக்கு மேலே என்னை படிக்க வைக்க முடியல. எங்கள் தாய் இறந்தோடனே எங்கள் அப்பா அம்மாவுக்கு கடுமையாயிட்டார். நான் படிக்கல, 4 என் வாழ்க்கை போச்சு. நான் எல்லாமே மீடியாவில் சொல்லியிருக்கிறேன்.
கிட்டத்தட்ட நான் விஜய் டிவியில் பேச 50-60 லட்சம் பேர் என்னை வாழ்த்தி பார்த்துருக்கிறீங்க, தெரிஞ்சிருக்கோம். அந்த 4 வயசுலேயே காலையில் அந்த 4வது படிக்க போகும்போது காலையில் சாணி பொறிக்கிட்டு வரணும், சாயந்தரம் வேப்ப மூட்டை பொறிக்கிட்டு வரணும். அப்படி தான் கஷ்டப்பட்டு படித்தோம். அந்த நாகா ஓப்பிய மாட்டு சந்தையில் 10 பைசாக்கு தண்ணி வைத்தவனான கோமலம் தான் என் யூனிஃபார்மு. அந்த மாதிரி அட்ரஸ் இல்லாத ஊர். இன்றைக்கு போய் கூட நான் வேலூர் பாரு நான் கூட்டி போனேன், நான் வந்த ஊட பாருங்கண்ணே, ஒரு வேலிக்காத்தான் உள்ள இழுத்து பிடிச்ச வெட்டி தான் அந்தாண்ட ரோட போக முடிஞ்சது. இன்றைக்கே இந்த 2002 மலங்காடுங்கிற ஊரில். ஆனால் எல்லோரும் நான் எடப்பாடினா சிட்டின்னு நினச்சிக்குவாங்க. ஏன்னா மலங்காடுன்னு சொன்னால் இருக்கும் தெரியாது. எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது என் வாழ்க்கையெல்லாம் நினைவு வந்து விட்டது. ஒரு முறை திரும்பி பார்த்தேன் நான் வாழ்ந்த வாழ்க்கையை. இன்றைக்கி அந்த ஊரில் போய் பார்த்தா இன்றைக்கும் தண்ணியெலாம் அந்த ஆற்றுல போகிற தண்ணி பாறை ஊத்துன்னு சொல்லுவாங்க. அந்த பாறை ஊத்துக்கடியில் தண்ணி இருக்கும், அதை தான் இன்றைக்கும் எடுத்து குடிச்சிட்ருக்குறாங்க. அந்த மாதிரிலாம் அட்ரஸ் இல்லாத ஊர் உண்மையிலே இருக்குது. அதை படமாக்கி இந்தளவுக்கு ஒரு தைரியமாக எடுத்து ஒரு இந்த நேரத்தில் மக்களுக்கு கொடுத்துருக்குற அந்த நல்ல படம் வெற்றி பெறணும். நான் ஒன்று சொல்லுவேன், இந்த தைரியத்துக்கு நம்மளால் ஒன்றால் முடியலாம், வேறு யாரால் முடியணும். 4வது படித்தேன் நான், ஹோட்டலில் வேலை செஞ்சேன், என்ன செய்ய முடியும்னு யோசித்தேன். அந்த காசில் ஒரு தள்ளுவண்டி, அந்த தள்ளுவண்டியிலேருந்து ஒரு ஹோட்டலு, அந்த ஹோட்டலில் இன்றைக்கி 38 கிளைகளுக்கு 1000 கணக்கான பேருக்கு வேலைக்கு கொடுத்து தேசிய விருந்து எனக்கு போன வருஷம் டெல்லியில் எனக்கு விழா. அக்ரிகல்ச்சர் கேபினட் மினிஸ்டர் நரேஷ் சிங்கம்பரம், கேரளா கவர்னர் எல்லாம் சேர்ந்து எனக்கு 4 மினிஸ்டர்களோடு தாஜியில் கொடுத்தாங்க. இந்த 24ஆம் தேதி டெல்லி ஜனாதிபதி மலையில் எனக்கு விருந்து இருக்குது. வின் டிவி என்னை தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் நீதிபதியும் கேரளா கவர்னரும் கொடுக்குறாங்க. எல்லாம் தன்னம்பிக்கையோடு இருங்க. நான் என்றைக்குமே வாழ்க்கையில் யார்கிட்டையுமே உதவி கேட்க மாட்டேன். சின்ன வயசில் கூட எங்கள் அப்பா பஸ்ஸுக்குலன்ட்டு 100 ரூபா எனக்கு கொடுத்துடலான்னு பார்த்தாரு. நான் ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு ஊருக்கு போயிருந்தேன், என்கிட்ட இல்லைன்னு. அவர் காசு கொடுத்துட போகிறான்ட்டு நான் 4 மணிக்கு அவர் தெரியாமல் லாரி பிடிச்சி போயிடலான்னு போனேன். ஆனால் அவர் பின்னாடியே வந்தார், எழுந்திரிச்சு என்னடா அப்படின்னாரு. இல்லைப்பா நான் போய்க்கணும், டியூட்டிக்கு போகணும், நீங்கள் போங்க வீட்டுக்குன்னேன். இல்லைடா ஊருக்கு போகிறேன், டீ குடிச்சிட்டு போனார். எனக்கு டீ குடித்தா அவர் காசில் ஏன் டீ குடிக்கணும்? சுயமரியாதை பாருங்கள். எனக்கு சின்ன வயசுலேயே அப்பா காசு தானே. வேண்டாம்ப்பா எனக்கு டீனா. இல்லைடா அவன்கிட்ட 50 ரூபா கொடுத்துட்டேன், அவன்கிட்ட எங்கே மீதி வாங்க முடியும்? அப்போலாம் டீ 2 ரூபா, அதனால் ஒரு டீயை குடித்து கழிச்சுட்டுலாம்டா கொடுறேன் அப்படின்னாரு. சரின்ட்டு ஒரு டீ குடித்தேன் எங்கள் அப்பா காசில், அதையும் எனக்கு கொடுத்துனுச்சு. அதுக்கப்புறம் பஸ் லாரி ஏறி இங்கே வந்து இறங்கி நண்பர்கள்ட்ட வாங்கி ஒரு 5 ரூபா தான் லாரிக்கெல்லாம் புளுந்தூர்பேட்டையிலேருந்து வரணும்னா. அங்கே எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, டேய் நீ அங்கே போனின்னா பஸ்ஸுக்கெல்லாம் ஒன்ட்ட காசு இருக்கும், பேஸ்ட்டு ப்ரெஷர் சோப்புலாம் வாங்கணுமில்லடா, இந்த 100 ரூபா வச்சுக்கோங்க. அதுதான் எங்கள் அப்பாட்ட நான் வாங்கின பணம், வேறு எதுவுமே என் முதலீடு கிடையாது. அந்த மாதிரி எங்கள் அப்பா சம்பாதிச்சாலும் என் தங்கச்சிக்கு வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு சென்னையில் ஹோட்டலில் வேலை செஞ்சு என்ன செய்ய முடியும்னு போய் ஒரு தள்ளுவண்டி பார்த்து ஒரு லப்பர் கூட ஒரு தள்ளுவண்டி ஒரு பக்கெட்டு ஒரு குண்டான் இதுக்கு எவ்வளோ தேவை 8000 ரூபா, அப்புறம் ஒரு வீட்டுக்கு வாடகை அட்வான்ஸு, 3 கிலோ பிரியாணி ஃபஸ்ட் நாள் போடணும், அதுக்கு மட்டும் பணம் சேர்த்து அதுலேருந்து தன்னம்பிக்கையோடவே வந்தேன். இந்த தோல்லையே விறகு கறி அரிசி கையில் பையில் எடுத்துகிட்டு போவேன். சைக்கிளை வேடிக்கை பார்ப்பேன் கடையில், சைக்கிள் கடையில். இந்த சைக்கிள் எவ்வளோங்க? 150 ரூபா இப்போ சைக்கிள், டெய்லி 5 ரூபா கொடுத்து வைப்பேன். அவர் பாவம் பார்த்து 50 ரூபா சேர்ந்தோடனே சைக்கிள் கொடுத்துட்டார். அதுதான் நான் வாங்கணும், முதல் வாங்கணும். இன்றைக்கி எனக்கு 8 காரு, பிஎன்டபிள்யூ எக்ஸ்எக்ஸ் பாச்சினர் 2, என் டைரக்டருக்கு சொந்த கார் வாங்கி கொடுத்தேன். வேல்பர் பாருனுக்கு நீ நடந்து வாடகை காரில் வராத, காரில் வான்னு சொல்லி அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி எத்தனையோ படங்களுக்கு நான் மறைமுகமாக உதவியிருக்கிறேன். எனக்கு வந்து சினிமா எடுக்கணும்னு நடிக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு கிடையாதுங்க. அந்த இவ்வளோ பெரிய ஆளுங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்களாம் பார்த்துட்டு தான் நான் அதை சொல்லக்கூடாது. அவங்கள அது காட்டி கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த வலி வேதனைகள் எங்கள் இமயம் வரை ராஜாஜி அவர்களும் சரி, வேல்பர் பாருனு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு தான் நான் உள்ளே போனேன். எப்போவுமே நான் எனக்குன்னே ஒன்று நினைக்க மாட்டேன். எங்கள் தொழிலாளி கூட இந்த கார் வாங்கினானே கூட அவன் சொல்லிட்டான் வாங்கணும், அப்படி தான் பார்ப்போம். அதை எனக்காகனே நினச்சதில்லை. இந்த படத்துறைக்கு நான் வந்தது கூட எல்லாமே யதார்த்தம் தான். நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தால் அது நம்மளை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் இளைஞர்கள் நிறைய என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இந்த வாரம் கூட 7 சேனலில் நான் பேட்டி கொடுத்துருக்கேன். நியூஸ் 7, புதிய தலைமுறை, சன் டிவிக்கெலாம். இந்த பிரியாணி சாப்பிட்டா மல்ட்டுத்தன்மை வந்துருமான்னு ஒரு சந்தேகம் வந்தது. பிரியாணி சாப்பிட்லன்னா தான் மல்ட்டுத்தன்மை வந்துடும்னு சொன்னேன். ஏன்னா அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் அப்படி, சிக்கனாக இருக்கட்டும் எக்காக இருக்கட்டும், அதை தாண்டிலாம் ஒன்றும் போக முடியாது. அதே மாதிரி 12 வயசுல பிள்ளைங்க கோழிக்கறி சாப்பிட்டா வயசு வந்துன்னு சொல்கிறாங்க. கோழிக்கறி சாப்பிட்ற பிள்ளைங்க மட்டும் அல்ல, ஐரூட்டு பிள்ளைங்களும் வெஜிடேரியன் சாப்பிட்ற பிள்ளைங்களும் சேர்த்து தான் வந்துட்டுருக்கு. அவங்க எந்த சிக்கன் சாப்பிட்றாங்க அது காரணம் அல்ல. அந்த காலத்திலலாம் உணவு கிடையாதுங்க, பிள்ளைங்களுக்கு நல்ல உணவு கிடையாது. இன்றைக்கி பாலில் ப்ரோட்டீன் இருக்குது. அன்றைக்கெலாம் தாய்ப்பால் இருந்தால் கஞ்சம் ஊற்றணும், பாலும் அங்கே வழி கிடையாது. 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியெலாம் அந்த டேட்டம் இந்த அந்த இது தள்ளி போகிறதுக்கு காரணம் இந்த இன்றைக்கி ஊட்டச்சத்து இருக்குது. எல்லாருக்கும் உணவு கிடச்சிருக்குது,
ஜீன் மாதிரி இருக்கும் உடம்பில். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த பிரியாணியை சாப்பிடுங்க. அதே போல் இந்த படத்தை வாழ வைங்க. படம் பார்க்க ரொம்ப எக்ஸலண்ட்டு. இதே பேசிக்கிட்டே போயிட்டே இருந்துருவேன். வாழ்த்துக்கள், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். ராஜ்மோகன் சாருக்கு, எடிட்டிங்க்கு, இசைக்கு, நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி. உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்தோடு இணைத்து நன்றி வருகின்றேன். நன்றி.